Hi, all of you. Today, நாங்க பார்க்க போற topic வந்து encoding techniques. By the way, I am Thibana Govindaraja, undergraduate at University of Mordor. நாங்க encoding techniques பத்தி பார்த்தோம்னா, encoding techniques ல நாலு kinds வந்து இருக்கு. அதாவது digital data, digital signals மாத்துறது. Analog data, digital signal மாத்துறது. Digital data, analog signal மாத்துறது. Analog data, analog signal மாத்துறது. அதாவது வந்து both digital data and analog data ரெண்டுமே அது வந்து digital signal or analog signal மாத்துறலாம். நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து எப்படி digital data, digital signal மாத்துறதுன்றது. டிஜிட்டல் டேட்டாங்கிறது வந்து என்னன்னா அது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிற ஒரு பைனரி டேட்டாவா. டிஜிட்டல் சிக்னல் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸா இருக்கிற வோல்டேஜ் பல்ஸ் தான். அதாவது இப்படி இப்படி வந்து பல்சஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு பல்ஸையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா சிக்னல் எலிமெண்ட் சொல்லுவாங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா வந்து அந்த பைனரி டேட்டாஸ் ஜீரோஸ் ஒன்ஸ் இருக்கிற டேட்டாஸ் வந்து சிக்னல் எலிமெண்ட்ஸா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ இங்க பார்த்தோம் இங்க எங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய டாபிக்ஸ் தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் வந்து ரெண்டு. ஒன்று வந்து டேட்டா ரேட், மற்றது வந்து மாடியுலேஷன் ரேட். டேட்டா ரேட்னா என்னண்டா வந்து எங்களுக்கு டேட்டாவா இருக்க போறது வந்து அந்த ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் இதுதான் வந்து டேட்டா. ஸோ இந்த இது ஒவ்வொன்றும் வந்து நாங்க ஒவ்வொரு பிட்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை பிட் வந்து ஒரு செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதுதான் வந்து டேட்டா ரேட். அதாவது ரேட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இன் பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றது. மாடியுலேஷன் ரேட், மாடியுலேஷன் ரேட்னா என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து சிக்னல் லெவல் சேஞ்ச் ஆகுது ரேட்டை வந்து சொல்லும். அதாவது சிக்னல் லெவல்னா இப்படி ஒரு வோல்டேஜ் பல்ஸ்னா இது ஒரு சிக்னல் லெவல், இது ஒரு சிக்னல் லெவல், இது ஒரு சிக்னல் லெவல். ஸோ இங்க வந்து சிக்னல் லெவல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. இப்படி எத்தனை சேஞ்சஸ் வந்து ஒரு செகண்டுக்கு நடக்கும்ன்றது தான் மாடியுலேஷன் ரேட். அது வந்து இது டேட்டா ரேட் வந்து போர்ட் பிட்ஸ் பர் செகண்ட்ல அளக்கப்படுற மாதிரி மாடியுலேஷன் ரேட் வந்து போர்ட்ல அளக்கப்படுது. அதாவது சிக்னல் எலிமெண்ட்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு மாறுபட்ட சிக்னல் எலிமெண்ட்ஸ். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து நார்மலா நாங்க இந்த ரிசீவர் வந்து இன்டர்பிரிட் பண்ணிக்க அதுண்ட சக்சஸ்ஃபுல் எப்படி அது இன்டர்பிரிட் பண்ண போகுதுன்றது வந்து மெயினா மூணு ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஹவு சக்சஸ்ஃபுல் த ரிசீவர் வில் பி இன் இன்டர்பிரிட்டிங் த இன்கமிங் சிக்னல். ஏன் நாங்கள் அது சக்சஸ்ஃபுல் இன்டர்பிரிட்டிங்னு சொல்றோம்னா கண்டிப்பா செண்டர் எப்படி அனுப்புதோ அதே மாதிரி ரிசீவருக்கு நாங்க அனுப்புற விஷயம் போய் சேரும்னு சொல்லிடாது. அப்படி அது போய் சேர்ந்தா அதைத்தான் வந்து சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவோம். அந்த சக்சஸ்ஃபுல்லத்தான் வந்து மெயினா மூன்று விஷயங்கள் டிபெண்ட் பண்ணுது. அதாவது ஒரு விஷயம் சிக்னல் டு நாய்ஸ் நாய்ஸ் ரேஷியோ, அதாவது எஸ்என் ரேஷியோன்னு சொல்லுவோம். அடுத்தது டேட்டா ரேட், அதாவது எத்தனை பிட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அடுத்தது பேண்ட் வித், அதாவது எங்களால எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்பது. ஸோ இந்த மூன்று விஷயம் தான் டிட்டர்மின் பண்ண போகுது. இதுல நாங்க பார்த்தோம்னா மிச்ச விஷயங்கள் கன்ஸ்டண்டா இருக்கேக்க நாங்க இப்படியா மூன்று ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். அதாவது என்னண்டா வந்து டேட்டா ரேட் வந்து கூடிச்சிருந்தா பிட் எரர் ரேட், அதாவது பிட் எரர் ரேட்ன்றது பிஇஆர் பிட் எரர் ரேட்டும் கூடும். அதையும் நாங்க அப்படி சொல்றோம்னா வந்து டேட்டா ரேட்
கூடுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு அனுப்பப்பவர் பிட்ஸ் வந்து கூடுது. ஸோ நிறைய பிட்ஸ் வந்து அனுப்பிக்க எங்களுக்கு அதுல வரக்கூடிய பாசிபிலிட்டி ஆஃப் எரர் வந்து கூடும். அதுதான் இதுக்கு மீனிங். அடுத்தது SNR வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க பிட் எரர் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா வந்து SNR இன்க்ரீஸ் ஆகுதா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, அதாவது நாய்ஸை விட சிக்னல் அளவு வந்து கூடுது. நாய்ஸ் தான் இங்க என்ன எரர். ஸோ நாய்ஸ் அளவு வந்து குறையுதுண்டா பிட் எரர் ரேட் வந்து குறையுதுண்டு அர்த்தம். அதே மாதிரி இன்க்ரீஸிங் பேண்ட்வித் வந்து டேட்டா ரேட்டை வந்து கூட்டுது. அதாவது பேண்ட்வித் கூட்டுறோம் என்றா நாங்க அனுப்புற அளவை வந்து கூட்டுறோம். ஸோ அனுப்புற அளவு கூடுதுன்னா என்ன அர்த்தம்? டேட்டா ரேட் கூடுதுன்னா அர்த்தம். இந்த மூன்று ஃபேக்டர்ஸையும் தாண்டி, அதாவது SNR, டேட்டா ரேட், பேண்ட்வித், மூணையும் தாண்டி இன்னொரு ஃபேக்டரும் வந்து பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மின் பண்ணலாம். அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற என்கோடிங் ஸ்கீம். என்கோடிங் ஸ்கீம் என்னண்டா வந்து டேட்டா பிட்ஸை வந்து சிக்னல் எலிமெண்ட்ஸாக மேப் பண்ணுறது. அதாவது டேட்டா எலிமெண்ட்ஸ்ன்றது எங்களுக்கு இருக்கிற இந்த டேட்டாவை நாங்கள் ஏதோ ஒரு கைண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் டேட்டா சிக்னல். ஸோ அந்த சிக்னலாக நாங்கள் ஒரு சிக்னலாக வந்து அதை மேப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி இருக்குது. அப்படி ஒரு ஃபார்மெட்டில் மேப் பண்ணினாதான் அதை வந்து ரிசீவர் வந்து இன்டர்பிரிட் பண்ணும். ஸோ அந்த மேப்பிங்கை தான் வந்து நாங்கள் என்கோடிங் ஸ்கீம் வந்து சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே பார்க்க போகிற என்கோடிங் ஸ்கீம் வந்து 8 டைப் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். அதாவது இதுதான் நாங்கள் பார்க்க போகிற 8 என்கோடிங் ஸ்கீம்ஸ். நான் ரிட்டர்ன் ஜீரோ லெவல், நான் ரிட்டர்ன் ஜீரோ இன்வெர்டட், பைபோலர் ஏஎம்ஐ, சியூடோ டெர்னரி, மான்செஸ்டர், டிஃபரன்ஷியல் மான்செஸ்டர், B8ZS, HDB3E. இதில் ஆண்ட ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னம் நாங்கள் வந்து இந்த 8 டைப் ஆஃப் என்கோடிங் ஸ்கீம்ஸில் எது பெஸ்ட்டுன்றதை சூஸ் பண்ணி கிரம்பியாக பண்ணணும்டா அதில் நாங்கள் மூன்று விஷயத்தை யோசிக்கணும். அதாவது என்னென்னா முதலாவது கிளாக்கிங். அதாவது கிளாக்கிங்னா என்னண்டா வந்து இப்போ நாங்கள் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க எங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிட்டுடையும் பிகினிங் அண்ட் எண்ட் பொசிஷன் வந்து இதுதான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு சிங்கிளைசேஷன் மெக்கானிசம் வந்து தேவைப்படுது டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில. அப்போதான் வந்து டிரான்ஸ்மிட்டர் எப்படி அனுப்புதுன்றதை ரிசீவர் வந்து சரியா இன்டர்பிரிட் பண்ணி கொள்ள முடியும். அதுக்காக வந்து செப்பரேட் கிளாக் வந்து சிங்கிளைசேஷன் மெக்கானிசத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் வந்து எரர் டிடெக்ஷன். நார்மலாக எரர் டிடெக்ஷனை செய்ய போகுது வந்து OSI மாடலில் இருக்கிற 7 லேயர்ஸில் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் லேயர் தான் எரர் டிடெக்ஷனை செய்யுது. நார்மலாக வந்து டிரான்ஸ்மிட்டரில் இருந்து ரிசீவருக்கு போகிக்க வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் like heat or something, external factors ala nanga anupra data la vande error vera possibility irukku, but adu vande receiver vande anupina data seriya illaya andha detect panna vendiya avasiyam vandirukku. So engalukku vande error detection capability vande important ah irukum. Adu vande nanga anupa pova ஃபிசிக்கல் சிக்னலிங் வந்து அந்த எரர் டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி இருந்தால் தான் எங்களுக்கு ஈஸியாகவே எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொள்ள முடியும். அதுதான் 10th ஃபீச்சர் நாங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது. 3rd ஃபீச்சர் ஹோஸ்ட் அண்ட் கம்ப்ளெக்சிட்டி. அதாவது சிக்னல் ரேட் வந்து கூடிச்சிருந்தா
எங்களுக்கு வந்து ஹாஸ்ட் வந்து கூடும். ஸோ நாங்கள் இயன்றளவு அனுப்பப்படுற சிக்னல் ரேட்டை குறைக்க ட்ரை பண்ணோம். எப்படி நாங்கள் சிக்னல் ரேட்டை குறைக்கலாம்? அதாவது வந்து நிறைய பிட்ஸை வந்து ஒரு சிக்னலாக நாங்கள் யூஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு தேவைப்படுற சிக்னல் ரேட் வந்து குறையும். ஆனா அதே நேரத்துல மாறியும் நடக்கும். எப்படின்னா ஒரு டேட்டா பிட்டை ரீப்ரசென்ட் பண்றதுக்கு மோர் தென் ஒன் சிக்னலும் வந்து யூஸ் ஆகும். அப்படின்னா வந்து ஆக்சுவல் டேட்டா ரேட்டை விட சிக்னல் ரேட் வந்து கூடவே இருக்கும். ஸோ அப்படியான என்கோடிங் ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்றதை நாங்கள் தவிர்க்கோம். ஸோ இந்த மூன்று விஷயங்கள்லாம் நாங்கள் நார்மலாகவே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். Clocking, error detection, host and complexity. So, நாங்கள் இப்போ ஒவ்வொரு டாபிக்கா பார்க்க.